குரு வாழ்க, குருவே துணை. மந்திராலயம், மந்திராலயத்தில் குருநாதரை பார்த்துட்டு, அதாவது ராகவேந்தர் சாமியை பார்த்துட்டு வந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து உட்காருங்க. பாருங்கள், இங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது அந்த அமைதி நமக்கு கிடைக்கிது. எல்லாருக்கும் மன அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கோம். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல், குரு வாழ்க, குருவியை துணை. எல்லோரும் அமைதியாக, நாங்கள் டூர் போயிட்டு வந்தோம், அதுவும் ஆன்மீக டூர் போயிட்டு வந்த அத்தனை பேரும் உட்காந்து அருமையாக ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். நான் அடுத்த ட்ரிப்பு பார்க்குறது எப்போயோ. இவங்கெல்லாம் வந்து திருவோணத்தை சேர்ந்தவங்க, திருவோணத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க அந்த கோபுர அழகு நம்மளை அழைக்குது, அப்படியே அந்த கோபுர அழகு நம்மளை அழைக்குது. உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்தோடனே அந்த மன அமைதி வந்துடுது. பக்கத்தில் வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்து அப்படியே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் திடீர்னு மக்கள்லாம் வந்து அங்கே உள்ள அருங்காட்சியகத்தை போய் பார்க்கலான்னு போகுது, ஜாமான்லாம் வாங்கலான்ட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கு. எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் வாங்கிட்டு வரலாமான்ட்டு. அதுக்கிட்ட இந்த கோபுரத்தை பாருங்கள், கோபுரம் ஷூட்டிங் நல்லாயிருக்கும், அருமையான கோபுரம். மந்திராலயத்தில் இந்த கோபுரம், அதுக்கு கீழே தான் ராகவேந்தர் சமாதி நிலை அடைந்த இடம். மனம் ஒரு ரம்மியமாக இருக்குது அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். இறைவா அந்த வாய்ப்பை கொடு, இந்த மந்திராலயத்தில் வந்து ராகவேந்தர் குருசாமி குருவை பார்க்குறதுக்கு. அந்த கோபுரம், தங்க கோபுரத்தை பாருங்கள், அது ஆன்மீக குரு, ஜெயகுரு மாதிரி அவர் மந்திராலயத்தில். நம்ம இவரை பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், எங்களுக்கு எளிதில் கிடைத்து விட்டார். ரொம்ப நாங்கள் செஞ்ச புண்ணியமாக அவர் தரிசனம் கிடச்சிது. இவரை பார்க்கவே முடியாது, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வழியில் நின்றுட்டுருக்கோம். எல்லோரும் அவர் ஆசீர்வாதம், அதை பாருங்கள், ஆசீர்வாதம் வழங்கிட்டே இருக்க பாருங்கள். ஆஞ்சநேயர் வர வழியில் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வரோம். நல்லா உயரமான ஆஞ்சநேயர், குரு வாழ்க, குருவே துணை. ஆஞ்சநேயரெல்லாம் சேவிச்சுட்டு வெளில வரோம். அப்படியே நின்று கோயில் முன்னாடி நின்று அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அருமையாக ஒரு லுக்கு விட்டுட்டு வந்துட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அடுத்தாப்புல அதை விட்டு நாங்கள் கிளம்பி ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். போகிற இடம் ஒரு அருமையான இடம், ஒரு ஆன்மீக பூமி, ஆன்மீக பூமி, ரம்மியமான இடம், போய் பார்க்க வேண்டிய இடம். போகிற வழியில் அந்த துங்கபத்திர ஆறை வந்து நம்ம கடக்கணும். துங்கபத்திர ஆறை தாண்டும் போகிறோம், வண்டியில் தாண்டிக்கிட்டு இருக்கோம். அதை அந்த பாலத்தில் அந்த கிரேடர் அமைச்சிருக்கு, அழகாக போகிறங்க. அந்த கிரேடரு பாதுகாப்பாக போட்டிருக்காங்க, பாதுகாப்பாக. கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் தூரம் நீட்டாக இருக்குது, நீளமாக இருக்குது. கட 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 கடன்னு அடி மியூசிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு, பட பட படன்னு அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. சாயங்கால நேரம், ஏன்னா அங்கே இருட்டி போயிடுச்சுன்னா அங்கே போய் நம்ம பார்க்க முடியாதுல்ல, அதுக்காக எங்களுடைய ஆட்டோ டிரைவரை வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போகிறார். பயணம் சிறக்க வேகமாக சென்று கொண்டு இருக்கிறோம். குரு வாழ்க, குருவே துணை. அதாவது கர்நாடகா வந்துட்டோம், முன்னாடி ஆந்திராவில் இருந்தோம், இப்போ கர்நாடகா பார்டராக வர போகிறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டுக்கோம் பாருங்களேன். இல்லை கரெக்டரை பார்க்குறதே ஆச்சரியமாகவும் ஆசையாகவும் இருக்குது. கர்நாடகத்தில் துங்கபத்திர ஆறில் இந்த இரும்பு பாலம் கடந்து வந்துட்டுருக்கோம். அங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க. சரி, அடுத்தாப்புல நாங்கள் வந்து இந்த துங்கபத்திர ஆறில் வந்து அப்பனாச்சாரியார் அவர் இறங்கிய இடம், ஆறு விலகிய இடம், நாங்கள் இறங்கி அந்த இடத்துல நின்று ரசித்து பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ இவ்வளோ பாறையில் எப்படி போனான்னு தெரியலையே. பாருங்கள் ஆற்ற பாருங்கள், தண்ணி தெளிவாக இருக்குது. ஒரு 10 ரூபா காசை போட்டோம்னா பளிச்சுன்னு தெரிகிற இடமா இருக்குது அந்த இடம்லாம். அவ்வளோ பெரிய ஆறு, வெறும் பாறைகள் நிறைந்த ஆறு, பாறைகள் நிறைந்த ஆறு, அவ்வளோ பெரிய ஆறு, அகலமான ஆறு. அப்போ வெள்ளம் போயிட்டுருக்க நேரம், அவர் சமாதி ஆகிற நேரத்தில் அப்பனாச்சாரியர் இந்த இடத்துல வந்து இறங்குறாரு. இறங்கி போகும்போது இந்த ஆறு வந்து வழி விடுது அவருக்கு, அதுதான் பெரிய ஆச்சரியம். இங்கே வழி விட்டு
ஆற்றை கடந்து வரோம். அந்த இடத்த நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுவும் மக்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க பாங்க. அந்த இடம் தான் அவர் வந்து சமாதியான இடம். குரு வாழ்க குருவே துணை. அசந்து போயிடுச்சு நடந்து போகிறதுக்கு. ஏன்னா கல் இல்லை, இந்த கல்லில் ஏறதுக்கு அவ்வளோ அலுப்பாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது பாருங்க, அந்த பாறையோட அழகம், தண்ணீரோட அழகம், சாயங்கால நேரம், சாயங்காலம் அதான் மாலை பொழுதில் அந்த இடத்துல நிற்கும் பொழுது மிகவும் ரம்மியமாக, அழகாக, ஆசையாக, அருமையாக இருக்குது. தாண்டி போகணுன்னு ஆர்வம் தான். அந்த அந்த இடம்லாம் பாசி இருக்குது. சரி, அப்புறம் கோசாலை என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது அந்த அந்த ஏரியாவில் கோசாலை வச்சுருக்காங்க. ஆடு மாடெல்லாம் வந்து தங்குற மாதிரி அது வளர்க்குறாங்க. இதோ இதுதான் கோசாலை. மந்திராலயத்தில் இந்த அப்பனாச்சாரியார் இடத்துல வந்து இது கோசாலை. மாடுகள்லாம் நல்லா கொலு கொலுன்னு இருக்கு, அருமையாக இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. இது வந்து ஆறு விலகின இடத்த காட்டிகிட்ருக்கோம். நம்ம மக்கள்லாம் நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தாப்புல எங்கே போகலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ இருக்குது, வாங்கம்மா வாங்க சீக்கிரம், வண்டிக்கு நேரம் ஆகிடுச்சு, போகலாம்ல. இருட்டாக்கிட்டே நம்ம இன்னும் எத்தனை ஏரியா பார்க்க வேண்டியது இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஆட்டோவில் வந்துட்டுருக்கோம், ஆட்டோவை நெருங்கிகிட்ருக்கோம் ஏறுறதுக்கு. குரு வாழ்க குருவே துணை. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் போனால் இந்த டூரெல்லாம் பார்க்கலாம். அதான் டூர் இல்லை, இந்த ஆன்மீக சுற்றுலாவை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு இந்த பாறை ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அதாவது பஞ்சமுகிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த பஞ்சமுகின்ற இடத்துல வந்து அவர் தவம் பண்ண இடம் தான். அது தவம் பண்ண இடம், ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்த இடம். அந்த ஏரியாவுக்கு இப்போ வந்துட்டுருக்கோம். சுற்றிலும் கடை தான். அந்த கடை இருக்க பாருங்க, என்னத்தை சொல்கிறது, 20 ரூபான்னானுங்க, 50 ரூபான்றானுங்க. டக்குன்னு கூட்டத்தை பார்த்தவனு கேட்டால் நான் அந்த பர்சன்ட் இந்த பர்சன்ட் நானுங்க. சரி, அதை விடுங்க. இப்போ அந்த கல் பாறையெல்லாம் பாருங்கள், எல்லாமே பாறை தான். பார்க்குறதுக்கு பெரிய பெரிய பாறைகள், யாரையோ செட்டிங் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது, தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக பார்க்குறாரு ஒருத்தர். பாருங்கள், போகிற வழியில் ஏகப்பட்ட காட்சிகள், அருமையான காட்சிகள். கோயிலேருந்து எல்லாம் வந்துக்கிட்டு அம்மா வாங்கம்மா, நேரம் ஆகுது, இருட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த இடம்லாம் போய் பார்க்கணும்ல. என்ன வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க, இன்னும் பல இடம் போய் பார்க்கணும். நம்ம இந்த ஆன்மீக டூரில் சீக்கிரம் முடிக்கணும், இன்னும் ஏரியா போகணும். மறுபடியும் நம்ம ஏரியாவெல்லாம் போகணும். குரு வாழ்க குருவே துணை. இந்த மலை பாருங்கள், மலையில் அந்த செட்டிங்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். எல்லாம் கல் தூண், கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்க மாதிரியே இருக்குங்க. இந்த பூதங்கள் தூக்கி அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. நம்மளாம் தொடவே முடியாது, ஆட்டவே முடியாது, அது முன்னாடி அந்த பக்கமே ஏறவே முடியாது. எல்லாம் தலையணி மாதிரி, எல்லாம் அந்த திருப்பதி போகிற வழியில் கல்லெல்லாம் அடுக்கி வைப்போம்ல, அதுமாரி இது பெரிய பெரிய கல்லாக அடுக்கி வச்சுருக்குது. பார்க்குறதுக்கு கல் தூண் மாதிரியே இருக்குதுல்ல. அங்கே பாருங்கள், அது ரொம்ப நல்லா அருமையான இடம். இந்த இடம் இப்போ இந்த காற்றோம்ல, அந்த இடம் வந்து அருமையான இடம். எல்லாம் கோயில், கோயில்கள் நிறைந்த ஊர் அந்த இடம். நம்ம மகான்கள்லாம் காலடி பதித்த இடம், தவசிகள்லாம் அங்கே பதித்த இடம், காலடி பதித்த இடம். அதில் நாங்களும் அதில் நடந்து போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த இடத்துல நடந்து போகிறதுக்கு. ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்துட்டு போன இடமா இருக்கும். நாங்கள் இப்போ போகிறோம், சுத்தபத்தமாக இருக்குது. எவ்வளவு ஜீவராசிகள்லாம் இருந்ததோ என்னமோ, இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது அந்த இடம் போகிறதுக்கு. ஒவ்வொரு கல் பாறையும் பார்க்கும்போது, பாறையெல்லாம் பார்க்கும்போது அழகாகவே இருக்குது. குரு வாழ்க குருவே துணை. இப்போ அந்த கோயிலை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அந்த ஒரு நடப்பாதையே பார்க்குறதுக்கு ஒரு ரம்யம். போகிற வழியில் அங்கே பாருங்கள், அவர் என்ன செஞ்சிட்ருக்காருன்னு தெரில, எங்களை பார்த்துட்டு அப்படியே ரோட்டு வர்றாரு. வாங்கண்ணே வாங்க, என்ன வேணும் எனக்கு நான் போயிட்டு போகிறேங்க. அப்படியே எதுவும் கிடைக்குமான்னு தேடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சண்டை போட போகுதான்னு. இது ஒன்று இது யாரையும் தேடி பார்க்குற மாதிரி இருக்குது. ஒருத்தரையும் காணுச்சு, ஆள்லாம் வரலன்னு பார்க்குதா என்னான்னு தெரியல. ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா ஆ வேலையை ஆரம்பிச்சிட்டார். மேலே போய் ஏதோ கல் எடுத்து அடிக்கிற மாதிரி தெரியுது. என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. பாறையில் ஏறுது, பாறையில் ஏறிக்கிட்டு இருக்கு.
இது சொல்லுங்க. வழிநடக்க போயிட்டுருக்கோம், ஏதோ அவங்கவுங்களும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப தூரமாக வந்துட்டோமோ, நடக்க முடியலையா என்னன்னு தெரியல. எல்லாம் வந்துட்டுருக்காங்க பாதையில். தலைவர் போகிறாரு. அந்த ஒரு மலை கோயிலுக்காக போகிற வழியில் அன்னைக்கு பௌர்ணமியாக சந்திரனோட அழகை பாருங்கள். சூரியனோட அழகு, சந்திரன் மாதிரி பிரகாசிக்குது சூரியன். ரொம்ப ஒரு மாலை பொழுது, இறங்கும் நேரம், பாறைகளுடைய காட்சி, ஒளிப்பதிவு, மக்கள்லாம் ஆடி அசைந்து மெதுவாக போயிட்டுருக்காங்க. இந்த பாறையில் எப்படி ஏறுறதுன்னு நினச்சிட்ருக்கோம். வாங்கண்ணா, வாங்க 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 வாங்க. எங்கே போகிறீங்க? யாரையோ தேடுறாங்க போல இருக்கு. அவங்க ஏரியாவுக்கு வந்துட்டோம், அவங்க ஏரியா வந்துட்டோம். அர்றா 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 அர்றா, பிடி 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 போ. அது ஓடி போயிடுச்சு. இது அதை விரட்டிட்டு போய் போல இருக்கு. இன்னமும் பார்க்குது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது, என்னடா சண்டை அப்படின்ட்டு. பாருங்க, எல்லாம் வந்துட்டானுங்க, பசங்கள்லாம் வந்துட்டானுங்க ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. எல்லாம் வானரம்லாம் வந்துடுச்சு. மந்திகள், வானர மந்திகள். எங்களெல்லாம் எங்களெல்லாம் பார்த்துட்டு எனக்கென்னானு உட்காந்துருக்கு. வாழெல்லாம் காய வச்சுட்டு உட்காந்துருக்கு. என்னத்தை பொறுக்குதுன்னு தெரியலையே. கல்லெடுத்து அடிக்க பார்க்குதோ. பாருங்க, தலைவர் ஏறுறாரு மரத்தில். ஏறி மேலே போயிட்டாரு. தொங்கிட்டு இருக்காரு. தொங்குறாரு. மகாலட்சுமி, வடிவினி, ஸ்ரீ மகாலட்சுமி ஏகலாம்பா தேவி, ஏகலாம்பா தேவி கோயில், அந்த கோயில் பேர். ஆஹா, அருமையான இடங்க. இன்னும் சாமி கும்பிட்றதுக்கு அருமையான இடம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஓம். இந்த இறங்கி பார்த்து வரணும், ஏன்னா வலுக்குது அந்த இடம்லாம். என்ன ஃபோன் வந்துடுச்சா? இல்லை கிளம்பி திரும்பி வந்துட்டுருக்காங்களா? போயிட்டுருக்காங்க கோயிலுக்கு. வாங்க, இந்த இடத்த விட்டு நவுறதுக்கு மனசே வராது. அருமையான சிலு சிலுப்பான காற்று, ஜில்லுன்ற காற்று. இந்த இடத்துல நின்றுட்டு பச்சளை எல்லாம் மூந்து பார்த்துட்ருக்கு. வைத்தியர் வேலை பார்க்குதோ, வைத்தியர் வேலை பார்க்குது போல இருக்கு. நல்லா மாலை நிலா, மாலை நிலா தெரிகிறது. இன்னைக்கு பௌர்ணமி அந்த இடம். இன்றைக்கி பௌர்ணமி நிலாவை பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. அந்த இடத்த விட்டு நவுறத்துக்கு மனசு வரல, நேரம் வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. அதுவும் அந்த ஏரியாலாம் தாண்டி போய் ஆகணும், அதை சுற்றி போகணும். இந்த கோயிலில் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். குரு வாழ்க, குருவே துணை. ஆனால் மலை பகுதியாக இருந்தாலும் பச்சையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமை அதிகமாக இருக்குது. பஞ்சாமிகி ஆஞ்சநேயர், அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்ன சாப்பிடுதுன்னு தெரில. எங்கள் வீடியோக்காரர் அதை காட்டவே இல்லை என்ன திங்குதுன்ட்டு. ஆனால் பச்சளை பிடிச்சி திங்குதுன்னு நினைக்கிறது. கம்பீர நடையோடு போயிட்டுருக்கு. அப்படியே வம்பு வம்பு அளக்கிறது போதுவா என்னன்னு தெரில. எதிர்பார்க்குது.